ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இன்னைக்கு சேனலில் நம்ம ரோஸ் செடியோட பூவெலாம் எப்படி நம்ம டார்க் கலராக பூக்க வைக்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா திக்காக பூக்கணும் அப்படின்னா, இது வந்து நாட்டு ரோஸ் வச்சுருக்கேன். திக்காக பூக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பீட்ரூட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். பீட்ரூட் தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலை நீங்கள் எப்போவுமே வெங்காயத்தோல் எல்லாம் ஊற்றி 4 நாளைக்கு ஒருக்கா நான் லிக்விட் ஃபர்டிலைசர் மாதிரி ஊற்றுவேன்னு சொன்னேன் இல்லையா, அது கூட இந்த பீட்ரூட் தோல் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதுவும் போடுங்க. போட்டு ஊற்றிட்டே வாங்க. செடிகள் இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் பாருங்கள், அப்படியே பிரைட்டாக பூக்க ஆரம்பிச்சிடும். பூவோட கலரே அப்படியே பிரைட்டாக இருக்கும். இது பன்னீர் ரோஸு, இதுக்கே தெரியும் கலர் நல்லா வித்தியாசமாக இருக்கும். பிங்க்குன்றது நல்லா டார்க் ரெட் கலர் மாதிரி தெரியும் பார்த்தா. எல்லா கலர் பூவும் அப்படிதான். நம்ம தளிர்களும் கொஞ்சம் நல்லா வரதான் செய்யும் பீட்ரூட்டுக்கு. பீட்ரூட் தோல் ஊற்றிங்கன்னா அந்த மாதிரி தளிர்களும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பன்னீர் ரோஸு, ஹைப்ரிட் பன்னீர் ரோஸ், ஆந்திரா பன்னீர் ரோஸ்னு வந்து அது. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் அதே மாதிரி தான் ஊற்றிட்டு வரேன். வெங்காயத்தோல் கண்டிப்பாக ஊற்றிடுவேன் 4 நாளைக்கு ஒரு தடவை. அது கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து கிடச்சிச்சின்னா பீட்ரூட் தோலும் போடுங்க. பீட்ரூட் தோலுக்கு கலர் வந்து கொஞ்சம் நல்லா சிகப்பாக்குற தன்மை இருக்குது, நல்லா பிரைட்டாக இருக்கும். செடியும் இலையுமே நல்லாயிருக்கு. ரெண்டுமே கலந்து ஊற்றுங்க. செம்பருத்தியும் நல்லாயிருக்கும். அப்புறம் எல்லா பூவுமே அப்படி தான். நீங்கள் டார்க்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து வாழைப்பழத்தோல் உரம் போடலான்னு சொல்லி சண்டே காமிச்சேன் இல்லையா, காமிச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எனக்கு எவ்வளோ தளிர்கள் வந்திருக்குன்னு. செடியில் தளிர்கள் நிறைய வந்திருக்கு. இதெல்லாம் புது புது தளிர்கள். ஒரு உரம் போட்டதுக்கப்புறம் எப்படி செடியோட வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். உரம் போடாமல் இருந்தால் நமக்கு செடியோட வளர்ச்சி பார்க்கவே முடியாது. உரம் போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். உரம் போடும்போது இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா செந்தளிர்கள் வந்து அப்படியே உடனே மொட்டு வச்சிடும். ரொம்ப ஹைட்டாக கூட போகாது. ரெண்டு இது உரம் உடனே மொட்டு வச்சிடும். அந்த மொட்டு பக்கத்தில் ஒரு குட்டி மொட்டு ஒன்று இருக்கும். இது தெரியுதான் தெரியல, இது ஒரு சின்ன மொட்டு. அந்த மாதிரி இங்கே ஒரு மொட்டு. தளிர்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சண்டே போட்டிருப்பேன் பாருங்கள் வீடியோ. வாழைப்பழ தோலை நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி அந்த உரம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 3 நாள் மழை பெஞ்சது இல்லையா, அதுக்கப்புறமா எனக்கு இது எல்லா செடியிலையுமே தளிர்கள் நல்லா வந்திருக்கு. இனிமேல் மொட்டு வச்சு பூக்க ஆரம்பிச்சோம். எல்லா செடியுமே பாருங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு. எல்லா உரமுமே நான் போட்டு எனக்கு சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் நான் அது வீடியோவாக போடுவேன். இதுக்கு முன்னாடி நான் செடி வளர்த்துருக்கேன், வளர்த்துட்டு எனக்கு சக்ஸஸ் ஆனதை மட்டும்தான் நான் போடுவேன். எனக்கு ஃபெயிலியர் ஆனதெல்லாம் நான் போடவே மாட்டேன். நான் அது மாதிரி எல்லாத்தையும் பூத்துங்க, எல்லாத்தையும் கரைச்சி போடுங்கன்னு வாங்க. அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் கேட்க தேவையில்லை. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம வீட்டிலேயே கிடைக்கிற பொருளை வச்சு எப்படி செடியை நல்லா வளர்க்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் உரம்லாம் செடி கடையில் நிறையா வாங்க மாட்டேன். வாங்கினது மண்புழு உரம் மட்டும்தான் நான் மோஸ்ட்லி நிறையா வாங்கியிருக்கேன். மண்புழு உரம் செடி வைக்கும்போது யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த பூக்கள்லாம் பூக்கணும் அப்படின்னா அந்த உரத்தையும் நான் நிறுத்திடுவேன். மண்புழு உரம் போடாமல் சும்மா அந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசர் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வெங்காயத்தூள் அது மட்டும் கண்டிப்பாக 4 நாளைக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டு இந்த வாழைப்பழத்தூளுக்கே இவ்வளோ எஃபெக்ட் இருக்குது பாருங்கள். செடியெலாம் நல்லா அப்படியே பிரைட்டாக இருக்குது. எல்லாத்துலேயுமே நல்லா அப்படியே மொட்டு பிஞ்சு காய் எல்லாம் வளரும். இது வந்து காஷ்மீர் ரோஸு. உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். உரம் போட்டதுக்கப்புறம் என்னோடய செடியில் வந்த தளிர்கள் இது பாருங்கள், பூக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா. பட்டன் ரோஸ், டேபிள் ரோஸ் செடி அப்படியே நல்லா பச்சை பசின்னு இருக்குது. இது வந்து நித்தியமல்லி, பூத்து முடிய போகுது. நல்லா பூ மொட்டு எல்லாம் வச்சு எல்லாமே பூத்து முடிய போகுது. இதெல்லாம் கட் பண்ணி விட்டால் அடுத்த செட்டு மொட்டு வைக்கும். கட் பண்ணி விடும்போது கண்டிப்பாக நீங்கள் உரம் போட்டு விடணும். உரம் போடலைன்னா செடி வந்து பூக்காது. கண்டிப்பாக உரம் போட்டு விடுங்க. உங்களுக்கே தெரியும் தளிர்கள் வருது, அது பக்கத்துலேயே மொட்டும் வைக்குது. இதில் ஒரு 3 மொட்டும் நம்ம இருக்குன்னு நினைக்கிறோம். இங்கே பக்கத்தில் கீழெல்லாம் 3 மொட்டும் இருக்கு. இதெல்லாம் பன்னீர் ரோஸ் தான். இது
நல்லா வித்தியாசம் தெரியுது பாருங்க, உரம் போட்டதுக்கப்புறம் என்னோட செடியில் உள்ள வளர்ச்சி. உரம் போட்டதுக்கப்புறம் செடி இந்த மாதிரி வளர்ந்துருக்குன்னு யாராவது வீடியோ போட்டிருப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் என்னோட செடியில் நல்லா வேகமாகவே வளர்ந்துருக்கு, அதை உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். சின்ன சின்ன டிப்ஸ் தான், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாரம் என்ன சொன்னேன், பீட்ரூட் தூள், அந்த வெங்காயத்தூள் கூட பீட்ரூட் தோலையும் நீங்கள் கட் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றுங்க. செடி வந்து நல்லா பூ பூக்கும்போது பிரைட்டாக பூ பூக்கும். இதுதான் இன்னையோட டிப்ஸு, ஃபாலோ பண்ணி பாருங்கள், செடியுமே நல்லாயிருக்கு. எவ்வளோ நல்லா தழுத்திருக்கு பாருங்க செடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடனே நான் போடுறதெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ரோஜா பூந்தோட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.